யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டமையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் மாநகர சபையின் ஏற்பாட்டில் இன்று காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தில் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது. நினைவேந்தலின் போது யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய செல்லப்பா அவர்களுக்கும் யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை எரியூட்டப்பட்டதை அறிந்து உயிரிழந்த தாவீது அடிகளாருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தலின் போது யாழ் மாநகர முதல்வர் வி மணிவண்ணன், யாழ் மாநகர பிரதி முதல்வர் து ஈசன், யாழ் மாநகர ஆணையாளர் ஜெயசீலன், யாழ்ப்பாண பொதுசன நூலக பிரதம நூலகர், யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள், வாசகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண பொது நூலகம் 1981 ஆண்டு ஜூன் மாதம் 1 திகதி வன்முறை குழு ஒன்றினால் தீயூட்டப்பட்டிருந்தது. நூலகம் எரிக்கப்பட்ட காலத்தில் அங்கு சுமார் 97,000 அரிய நூல்கள் இருந்ததுடன் தென்கிழக்காசியாவிலேயே மிக பெரிய நூலகமாகவும் திகழ்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாசகர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். உண்மையிலே எங்களுடைய இந்த ஒரு வரலாற்று பெருமை மிக்க எங்களுடைய நூலகம் வெறுமனையே யாழ் மாநகரத்தினுடைய மக்களுக்குரிய நூலகம் அல்ல, உலகெங்கும் பிறந்து வாழுகின்ற தமிழ் மக்களுடைய ஒரு அறிவு பொக்கிஷமாக எங்களுடைய அறிவாற்றலினுடைய ஒரு அடையாளமாக திகழ்வது எங்கள் இந்த நூலகம் என்றால் மிக இல்லை. இந்த நூலகம் எங்களுடைய வாழ்க்கையோடு, தமிழ் மக்களுடைய, உலகம் முழுவதும் பறந்து வாழுகின்ற தமிழ் மக்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது. ஒரு காலத்திலே இந்த நூலகம் கொண்டிருந்த வரலாற்று முக்கியத்துவம் என்பது இன்றும் எல்லோராலும் போற்றி புகழப்படுகிறது. இன்று எந்த ஒரு தூதராக இருந்தால் என்ன, இன்று ஒரு வெளிநாட்டு பிரதிநிதியாக இருந்தால் என்ன, இந்த நூலகத்துக்கு வந்து செல்கிறார்கள். ஒரு வரலாற்றிலே ஒரு அழிக்க முடியாத ஒரு கரையாக இந்த நூலகத்தினுடைய இன்றைய இந்த நாளிலே எரிந்த அந்த நிகழ்வு எங்களுடைய ஆன்மாவை அதிர வைத்ததென்றால் மிக இல்லை. எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவருடைய ஆன்மாவையும் இந்த நூலகத்தினுடைய எரித்த அந்த சம்பவம் அதிர வைத்ததென்றால் மிக இல்லை. 41 வருடங்களை இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நூலகத்தினுடைய மீளெழுச்சியோடு இங்கே நிற்கின்றோம். உண்மையிலே இந்த நூலகம் எவ்வாறு எங்களுடைய சமூகத்திலே ஒரு மிக தொடர்போடு இருந்தது என்பதற்கு ஒரு சான்றாக அந்த நூலகம் எரிந்தது என்ற செய்தியை கேட்ட அந்த கணத்திலேயே எங்களுடைய தாவீது அடிகளார் உயிர் துறந்தார் என்ற செய்தி இருக்கிறது. எனவே அப்படி எங்களுடைய சமூகத்தோடு, எங்களுடைய வாழ்வியலோடு, எங்களுடைய தமிழ் மக்களுடைய கலாச்சாரம், கலை, கல்வி போன்றவற்றோடு பின்னிப்பிணைந்த இந்த நூலகத்தினுடைய இன்றைய இந்த நினைவு நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே அன்போடு வரவேற்று உண்மையிலே எங்களுடைய இந்த பணிகள், நூலகத்தோடு செய்கிற பணிகள் இன்னும் மேலும் சிறக்க எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ்ப்பாணத்தினுடைய பெரும் சொத்தாக கருதப்படுகின்ற இந்த நூல் நிலையம் எரித்து அழிக்கப்பட்டு இன்று 41 ஆண்டுகள் கடந்துவிட்டிருக்கின்றன. தென்னாசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நூலகமாக கருதப்பட்ட ஒரு நூலகம் எந்த மனச்சாட்சியுமின்றி, வெட்கமுமின்றி எரித்து அழிக்கப்பட்டது. விலை மதிப்பெற்ற வரலாற்று பொக்கிஷங்களான பல்வேறு நூல்கள், பல்லாயிரக்கணக்கான நூல்கள் எரிந்து சாம்பலாகின இந்த கொடூர சம்பவத்திலே உண்மையிலே தமிழ் மக்களினுடைய சொத்தாக கருதப்படுவது கல்வி. எங்களுடைய மூலதனம் என்று நாங்கள் சொல்லப்படுவது கல்வி. அதிலும் யாழ்ப்பாண மக்களுடைய மூலதனமாக இந்த கல்வி காணப்படுகிறது. இந்த கல்வியை அழித்து யாழ்ப்பாண மக்களை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சம்பவம் நிகழ்ந்தேறப்பட்டது. உண்மையிலே இன்று 41 ஆண்டுகள் கழிந்த நிலையிலே நாடு இன்று எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான பல அத்திவார கற்களில் இந்த நூலகம் எரிப்பும் ஒரு பிரதானமான அத்திவார கல்லா. எந்தவித காரணமுமின்றி 1981 ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு எரித்து அழிக்கப்பட்டதென்றால் இன்று நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிக்கான மிக பிரதானமான அத்திவார கற்களுள் ஒன்றாகத்தான் இந்த எரிப்பு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று தென்னிலங்கையிலே போராடி கொண்டிருக்கின்ற அனைவரும்
இந்த சம்பவத்துக்கு வெட்கி தலை குனிய வேண்டும். கடந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய அவமானம் யாழ்ப்பாண நூலகத்தினுடைய எரிப்பு சம்பவம்.